ஸோ கர்ட்டன் ரேஸ்லையும் அவரோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சொல்லிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்தோட கதை சொல்ல வேணாம், ஏன்னா அது நல்ல படம், ஸோ நம்ம கதையை சொல்ல, பட் ஸ்டில் போகிறவங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வேணும் என்னத்தான் பார்க்க போகிறாங்கன்னு. ஸோ இறைவி வந்து என்ன பற்றி பேசியிருந்தா, பெண்கள் வாழ்க்கையில் ஆண்களோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குது அண்ட் அதோட பின் விளைவுகள் என்னென்ன, அதுதான் வந்து இந்த இறைவி படத்தோட கான்செப்ட். படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யார் நம்ம நோட்டீஸ் பண்ணால் எஸ்ஜே சூர்யா வந்து அருண்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்காங்க. அவர் வந்து ஒரு ட்ரங்கன் கேரக்டர், லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளாப் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருந்து குடிகாரன் ஆறுன ஒரு கேரக்டர். பாபி சிம்ஹா வந்து ஜெகன் ஒரு ரோல் பண்ணிக்காங்க. ஜெகன் வந்து அருணோட தம்பி. விஜய் சேதுபதி வந்து மைக்கேல் ஒரு கேரக்டர். மைக்கேல் எப்படின்னா அவர் லைஃப்பில் வந்து சரியான பாதை மைண்ட் செட் பண்ணாத ஒரு ஒரு கேரக்டர். அவர் ஃபீமேல் லீட் யாருன்னா கமலினி முகர்ஜி வந்து எஸ்ஜே சூர்யாவோட ஒய்ஃப் அந்த படத்தில் வராங்க. அஞ்சலி வந்து இந்த படத்தில் பொன்னின்னு ஒரு கேரக்டர் பண்ணிக்காங்க. பொன்னி வந்து எப்படின்னா ஒரு வில்லேஜ் கேர்ள், என்னத்தான் படிப்பறிவு அந்த அளவுக்கு சரியா இல்லைனாலும் பட் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு லட்சியம் இருக்குது, இந்த மாதிரி தான் செட்டில் ஆகணுன்னு. அண்ட் பூஜா வந்து மலர்னு ஒரு கேரக்டர், சின்ன ரோல் தான் பட் ஸ்டில் ஒரு மாடர்ன் பொண்ணை அந்த படத்தில் காட்டுக்காரு. சப்போர்ட்டிங் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ராதா ரவி இந்த படத்தில் இருக்காங்க. ராதா ரவி வந்து எஸ்ஜே சூர்யாக்கு அப்பாவை பண்ணிக்காரு. ஒரு அப்பா எப்படின்னா லைக் ஒரு பையன் என்னென்ன கேட்குறானோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு ரோல் அவங்க. மற்றபடி சின்ன சின்ன சீக்வன்ஸ் யார் யார் வரனா, கருணாகரன் வராங்க, சீனு மோகன் வந்து ஒரு வெரி பெக்யூலர் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், காளி வெங்கட் அப்புறம் பக்ஸ் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கு அவங்க ஒரு கெஸ்ட் எப்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒரு ஒருத்தர் வராரு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பற்றி யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆல்ரைட், ஸோ எப்படி வந்து ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம வந்து போஸ்டர்லாம் போட்டு என் கூட வந்து இன்னொரு பெரிய பெரிய செலிபிரிட்டி வந்து ரிவ்யூ பண்ண போகிறாங்க, ஏன்னா அந்த இறைவி படம் வந்து உமன் சென்ட்ரிக் பேஸான ஒரு படம் இல்லையா. ஸோ அதான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு 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 பெண் புரட்சி தலைவி அந்த மாதிரி கூட்டியாக நினச்சேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பான்சரே கிடையாது, சப்போர்ட்டாக கிடையாது, அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் புரட்சியெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்க திவ்யா. அப்படிதான் இறைவி படம் பார்த்தோன்னே என்னென்ன விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு படத்தில்? எனக்கு அந்த ஹோல் The whole movie-லயே ரொம்ப பிடிச்சது வந்துட்டு the message. Okay. They showed ஒரு ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அதை அப்படி பெர்ஃபெக்டாக ஸ்க்ரீனில் காட்டியிருந்தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. த மெசேஜ் அமெயின்லி த மெசேஜ் தேர் வர் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃபியூ பாயிண்ட்ஸ் மெயின்லி இஸ் தட் ஒரு காயோட டிசிஷன் எப்படி ஒரு உமனோட லைஃப்பை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ இல்லை இம்பேக்ட் பண்ணுதோ த மெயின் பாயிண்ட் தட் ஐ காட் இட் ஃப்ரம் தம். எனக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் யார் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இஸ் எஸ்ஜே சூர்யா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டர். இப்படி இப்போ என்ன மாதிரி ஆக்டர்னா, இதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் குடிகாரனா எப்படி நடிக்கணுமோ எஸ்ஜே சூர்யா ஒரு 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 பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறாரு. இந்த காமெடி குடிகாரெலாம் கிடையாது, சும்மா வேசி கட்டுடே அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து லைக் ஒரு ரியல் ட்ராங் பர்சன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அப்படி நடிச்சிருக்காரு. செம்ம கெத்தாக இருக்குது. விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி இது வரைக்கும் நடித்த படத்துலேயே திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ரோல், ஏன்னா ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி எங்கே போகணும்னு தெரியும் அந்த மாதிரி ரோல். ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்துட்டு மூணு பேர் இருந்தாங்க. மெயின் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் வடிவு கரசி, செகண்ட் ஒன் இஸ் அஞ்சலி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கமலி. மூணு பேருமே ஃபர்ஸ்ட் ஒன் வடிவு கரசி அவ்வளோ சொல்ல முடியாது பிகாஸ் அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ இதாக இல்லை. பட் த செகண்ட் அண்ட் த தேர்ட் ஒன் பொன்னி அண்ட் ஆல்சோ த யாழினி, இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஐ மீன் தே டுக் த கேரக்டர், தே சேஞ்ச் இன்டு த கேரக்டர் அண்ட் தே ரியலி ஃபேல்டிட் அண்ட் தே டிட் தியர் ஜாப். படத்தை பற்றி என்னென்ன வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அப்படி இது கொஞ்சம் பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாமேனு தோன்ற விஷயம் என்னது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ட்ராகியாக இருந்துச்சு. லைக் இட் வென் ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு லைக் என்ன தான் நடக்க போகுது தெரியாமல் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. இன்னொரு த டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு இஸ் தட் புரியல அவங்க ரிலேஷன்ஷிப் யார் யாருன்னு, இவங்க இவங்களுக்கு யார் அவங்க யாருன்னு புரியல. பிகினிங்லயே அவங்க எல்லாம் சொன்னோனே போக போக லைக் ஓகே வி காட் இட், ஹூ இஸ் திஸ் பர்சன் ஃபார் டு தட் பர்சன் அது புரிஞ்சிருச்சு. அந்த படத்துல ஒரு பாட்டு, எல்லா பாட்டு நல்லா இருக்கு, இட்ஸ் நைஸ் கேட்குற மாதிரி இருக்கு, நல்லா குத்து போடலாம். அண்ட் எஸ்பெஷலி த மேரேஜ் சாங், அந்த மூணு பேரும் டான்ஸ் ஆறது வாஸ் ஹைலைட். யூஸ்டான ஒரு பாட்டு அது வந்து, ஆக்சுவலி ப்ரோமோ படும்போது இட் வாஸ் வெரி ஈரி, ஒரு மிஸ்டீரியஸான பாட்டு காட்டினாங்க. பட் ஸ்டில் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, அந்த பாட்டு வந்து நான் படத்தில் பார்க்கும்போது இட் டசன்ட் ஷோ த ஹாரர் அந்த ஈரினஸ் காட்டல, பட் மோர் டு லைக் இன்னும் நம்மளை ஹிப்னோட்டைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு லைக் அந்த இஃபெக்ட்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கலாம். பட் நான் வந்து வேற எக்ஸ்பெக்டேஷனோட இந்த பாட்டு எதிர்பார்த்தேன். பட் ஸ்டில் அது அண்ட் சமோ அது கொஞ்சம் படத்தோட கொஞ்சம் ஓடி போன மாதிரி தான் இருந்துச்சு, சடன்லி ஒரு பாட்டு கிளைமேக்ஸில் வந்த மாதிரி. ஆல்ரைட், ஸோ இறைவி ஒரு கன்க்ளூட் பண்ணோம்னா, இறைவி வந்து இட்ஸ் அ ட்ராமா வித் இமோஷன்ஸ். ஆல்ரைட், ஒரு 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 ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், இந்த மாஸ் எலிமெண்ட் இதெல்லாம் வந்து வந்துட்டு போவோம். பட் ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம வந்து இந்த 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 மெலோ ட்ராமாட்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி படம்லாம் நம்மளுக்கு தேவை. ஸோ வி ஹவ் டு வாட்ச் திஸ், எஸ்பெஷலி வீட்டில் வந்து இந்த அம்மா தங்கச்சி பெண்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஒய்ஃபு
கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்தாங்கன்னா ஃப்ரெண்டோடு போய் பாருங்க. ஆ ஸோ போய் பாருங்கள், பிகாஸ் இட் கேரிஸ் அ வெரி டீப் மெசேஜ். ஒரு ஹோல்சமாக அந்த படத்தை பார்த்தா இட் வாஸ் பர்ஃபெக்ட், ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரியான ஒரு படம். படத்தில் ஒரு முக்கியமான ஒரு லைன் இருக்குது, எஸ்ஜே சூர்யா வந்து படம் கடைசியில் ஒன்று சொல்லுவார், எல்லா ஆண்கள் ஆம்பளைங்க வந்து அந்த படத்தை பார்த்து அப்படி பளிச்சுன்னு மூஞ்சில் விட்ட மாதிரியே இருக்கும். அது நீங்கள் எக்ரி பண்ணுறீங்களா இல்லையா? ஆ அதோட லைன் இருக்குது, அது நீங்கள் அந்த படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். இவன் தான் சில பார்த்து என்னடா எப்படி பேசுகிறான் அப்படி இருக்கும், பட் ஸ்டில் டீப் இன் த ஹார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த படம் பேஸ் லைன் என்னன்னா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எஸ்ஜே சூர்யா ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தாரு. அது எப்படின்னா, ஒரு பொண்ணை வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அடைஞ்சோடனே அந்த அந்த அடிமைப்படுத்துவதுன்னு ஒரு ஒரு குணம் வந்துடும். அது வந்தோடனே தான் இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும். ஸோ ஒன் ஆஃப் த எலிமெண்ட் தான் இந்த படத்தில் வந்து அடிமைப்படுத்துவது சொல்கிறாங்களே, அதை பற்றி இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த மீனிங்காக பேசியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. And share it with your friends if you agree with our review. And make sure you subscribe to the channel for more upcoming videos. Yes. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க, அதை நாங்க படிச்சு செஞ்சுக்கிறோம். ஆல்ரைட்.